தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதையொட்டி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளின் பட்டியல் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு வெளியிட்டுள்ளார். விரைவில் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற உள்ளதை தொடர்ந்து தமிழக அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றன. இந்நிலையில் தேர்தல் ஆணையமும் தேர்தலை சிறப்பாக நடத்த தேவையான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. சில தினங்களுக்கு முன்பு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு தற்பொழுது தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மற்றும் உதவி அதிகாரிகளின் பட்டியல் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் மசூதி கட்டும் பணிகள் அடையாளப்பூர்வமாக நேற்று தொடங்கப்பட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அயோத்தியில் உள்ள தானிப்பூர் கிராமத்தில் மசூதி கட்ட மத்திய அரசு 5 ஏக்கர் நிலம் ஒதுக்கியுள்ளது. அந்த இடத்தில் நேற்று இந்தோ இஸ்லாமிய கலாச்சார அறக்கட்டளையின் தலைவர் ஜாஃபர் அகமது ஃபரூக்கி கட்டுமான பணிகளை அடையாளப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். அப்பொழுது பேசிய அவர், மசூதி அமைய உள்ள வளாகத்தில் நூலகம், ஆய்வு மையம், உணவகம், மருத்துவமனை ஆகியவை அமைக்கப்பட உள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாமிய தலைவர்களுடன் இந்து மத தலைவர்களும் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏர்வாடா சிறையிலிருந்து அம்மாநில அரசு சிறை சுற்றுலா என்ற புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தை அம்மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே நேற்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். அப்பொழுது பேசிய அவர், இந்த ஏர்வாடா சிறையில்தான் சுதந்திர போராட்ட வீரர்கள் பலர் சிறை வைக்கப்பட்டனர் என்றும், சிறை சுற்றுலா என்ற புதிய திட்டத்தின் மூலம் பள்ளி கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், பொதுமக்கள் நாட்டின் வரலாற்றை நன்கு அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும் என்றும் கூறினார். இந்த சிறை 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்பதும், இங்கு மகாத்மா காந்தி, பண்டிட் ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திரபோஸ் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தின் பொழுது ஆங்கிலேயர்களால் சிறை வைக்கப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆதிவாசி மேளா எனப்படும் பழங்குடியினர் கண்காட்சி நேற்று தொடங்கியது. அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் காலை 11 மணி முதல் மாலை 7 மணி வரை பொதுமக்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த கண்காட்சி 1951ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றும், நாட்டிலேயே இதுதான் பழமையான கண்காட்சி என்றும் அதன் ஒருங்கிணைப்பாளர் குகா பூனம் டபாஸ்குமார் கூறியுள்ளார். ஒடிசா மாநில அரசு பழங்குடியினர் நலனுக்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்றும், பழங்குடியின மக்களின் வாழ்க்கை முறை, படைப்பாற்றல் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் விதமாக இந்த கண்காட்சி நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் மின்சார பேருந்து சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதனை அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணைநிலை ஆளுநர் அட்மிரல் டி கே ஜோஷி நேற்று தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தை மின்துறை அமைச்சகத்தின் துணை நிறுவனமான NTPC வித்யுத் வியாபார் நிகாம் லிமிடெட் செயல்படுத்துகிறது. மேலும் இந்த நிறுவனம் பெங்களூரு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 90 மின்சார பேருந்துகளை வழங்க உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.